Hello everyone, this is Parthivan, welcomes you to SAP Education YouTube channel. In this video, we have subscribers catering the doubt regarding R2, that is Tamil Nadu Medical Counseling. R2 le NMRiana procedures, அதே மாதிரி R2 ல எப்படிங்க சார் சீட் வேக்கன்ட் இருக்கும் அப்படிங்கறத பத்தி டீடைலா நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஜோக் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாங்க, அதாவது ரிகார்டிங் R2 தான். அதுக்கு நம்ம வந்து என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா வில் அப்டேட் சூன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தோம். அதுக்கு வந்து அவர் என்ன மாதிரி ரிப்ளை கொடுத்துருந்தாருன்னா, சார் ஒன்றும் அவசரம் இல்லை, R2 அலாட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. வேற ஒன்றும் இல்லை, அவருக்கு நம்ம ஆன்சர் பண்ணக்கூடாதுங்கிறது கிடையாது. இப்போ R1 அலாட்மெண்ட் நேற்று தான் முடிஞ்சிருக்குது. R1 காலேஜுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து த்ரூ வாட்ஸ்அப்லேயும் ஃபோன்லேயும் டவுட் கேட்டிருந்தாங்க, என்னவெல்லாம் கொண்டு போகணும், எப்போ காலேஜுக்கு போகணும், காலேஜுக்கு போகும்போதே ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணணுமா, அப்போவே டெபாசிட் கட்டணுமா, அதே மாதிரி காலேஜுக்கு வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு போகணும், ஹாஸ்டல் டெபாசிட் எவ்வளவு, இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. மீன்வைல் நம்ம வீடியோவும் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ யாருடைய கொஸ்டினுக்கும் நம்ம வந்து ஆன்சர் கொடுக்கக்கூடாதுங்கிறது இல்லை, டியூ டு பிஸி ஷெட்யூல், அதுதான் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து டைரெக்டாக வீடியோவுக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு டவுட்டு என்னது அப்படின்னா, சார் இப்போ ரவுண்டு 1 தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ண ரவுண்டு 1 எல்லா சீட்டும் ஃபில்லப் ஆயிடுச்சு, ஓகேங்களா? இப்போ வந்து எல்லா சீட்டும் ஃபில்லப் ஆயிடுச்சு. பெருந்துறை மெடிக்கல் காலேஜில் மட்டும் ஒரே ஒரு சீட்டு எஸ்டிக்கு இருக்குது. இப்போது ரவுண்டு 2 எப்படிங்க சார் சீட்டு வந்து அரைஸ் ஆகும், இல்லைன்னா எப்படி வந்து வேக்கண்ட் காமிக்கும், அப்போ ரவுண்டு 2 நாங்கள் அப்ளை பண்ணலாமா, இல்லை வந்து அப்கிரேடேஷன் கொடுக்கலாமா, கொடுத்ததுன்னா எப்படி எங்கேருந்து சீட்டு வரும் அப்படிங்கிற ஒரு மேஜர் டவுட் இருக்குது. இப்போது ஒரு விஷயத்தை இந்த வீடியோ லென்த்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்சதுன்னா ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளேயே நம்ம முடிச்சிடலாம், அப்படி இல்லைன்னா பார்ட் 2 அப்படின்னு இன்னொரு வீடியோ வச்சுக்கலாம். இப்போது MCC ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1 ஒருத்தருக்கு சீட் அலாட் ஆகிருக்குது, கரெக்டுங்களா? அந்த சீட்டு அவர் போய் ஜாயின் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது ரெண்டு பேர்த்துக்கு தான் தெரியும். அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னா, ஒன்று அவருக்கு அலாட் ஆன அந்த பர்டிகுலர் காலேஜ், இன்னொன்று அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு, ஓகேங்களா? ஏன்னா இப்போ MCC ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1 அலாட்டட் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரையும் தமிழ்நாடு ரவுண்டு 1 அலாட்மெண்ட் லிஸ்ட் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி எடுத்து பார்த்ததுன்னா நம்மளுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் தான் வருது. ஏன்னா அவருடைய நேம் அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, லிஸ்ட்டு போட்டுட்டாங்க, அவர் அலாட்மெண்ட்டை வாங்கிட்டு போய் ஜாயின் பண்ணாரா இல்லையாங்கிறது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் காலேஜுக்கும் மட்டும்தான் தெரியும், ஓகேங்களா? இப்போ அந்த காலேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்களுக்கு கொடுத்த அந்த லாஸ்ட் டேட் டு ஜாயின், அந்த டேட்டில் அந்த கேண்டிடேட் வந்துட்டாரா இல்லையா அப்படிங்கிறத, வந்திருந்தாங்கன்னா ஜாயின்டு, அப்படின்னும் வரல அப்படின்னா நாட் ஜாயின்டு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வந்து NMC அனுப்பும், ஓகேங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதே மாதிரி தான் செய்யும். இப்போது யாரெல்லாம் வந்து அந்த மாதிரி இவங்க யார் அப்படின்னா, ஹையஸ்ட் மார்க் வாங்கினவங்க வந்து அப்படி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த 2 ஆப்ஷன் இருக்கும்போது அதில் பெஸ்ட் எதுவோ அதைத்தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க, அதுக்கான டைம் எடுத்துக்குவாங்க. இப்போது அந்த MCC ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1 எடுத்த ஸ்டூடெண்ட்டு அவர் போய் ஜாயின் பண்ணியிருந்தாருன்னா ஓகே, அவருடைய சீட்டு இங்கே தமிழ்நாட்டில் லிஸ்ட்டில் வேக்கண்ட்டாக இருக்கும், புரிஞ்சுதுங்களா? ஏன்னா அவருடைய பேர் 2 இடத்துலையும் இருக்குது, ஓகேங்களா? இப்போ வந்து சீட்டே வேக்கண்ட் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் கிளியராக புரியுன்னு நினைக்கிறேன். இப்போது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1 ஒரு சீட் எடுத்திருந்தாருன்னா என்னாகும், அவருடைய சீட்டை இங்கே வேக்கண்ட்டாக காமிக்கும், இந்த வேக்கன்சி எங்கே காமிப்பாங்க நம்மளுக்கு, ரவுண்ட் 2 காமிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாயிரும், ரவுண்டு 2 அந்த அவருடைய வேக்கண்ட் வந்து யாருக்கு எலிஜிபிள் மார்க் இருக்குதோ அவருக்கு அது என்னாகும், வேகன்சியில் காமிக்கும். அப்போது ரவுண்டு 2 ரீஅலாட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த சீட் போயிடும். ரவுண்டு 1 சீட் எடுத்தவர் இங்கிருந்து ஜம்ப் ஆகி அவருடைய சீட்டை ஆக்குப்பை பண்ணிடுவார். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே இறங்கி வரும்போது கீழே இருக்கிற காலேஜோடைய வேகன்சி வந்து கேட்டகிரி வைஸாக, ஓகேங்களா? OC-யில் எவ்வளோ சீட்டு, BC-யில் எவ்வளவு அப்படின்ட்டு எல்லா காலேஜ்லேயும்
வேகன்சியை காமிக்கும். அப்போது ரவுண்டு டூக்கு வேகன்சி காமிக்கும் போது இது வரைக்கும் ரவுண்ட் ஒன்ல சீட்டு கிடைக்காதவங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்கும். இல்லைனா செல்ஃப் ஃபைனான்ஸில் கடைசியில் அதாவது கிட்டத்தட்ட க்ளோசிங் மார்க்கில் இருக்கிறவங்க போன ரவுண்ட் ஒன்ல எந்த மார்க்கில் க்ளோஸ் ஆச்சோ அதை டச் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸிலேருந்து ரீஅலாட்மெண்ட்டில் ஐ மீன் அப்கிரேடேஷனில் அவருக்கு அந்த சீட்டு போகும். ஓகேங்களா? அதனால் ரவுண்ட் ஒன்லேயே எல்லா சீட்டும் முடிஞ்சிருச்சு, இனிமேல் சீட்டு இல்லை அப்படின்ட்டு யாரும் பேனிக் ஆக வேண்டியதில்லை, வெக்ஸ் ஆக வேண்டியதில்லை. கண்டிப்பாக ரவுண்டு டூவில் திரும்பவும் டென்டேட்டிவ் வேகன்சி லிஸ்ட் அப்படின்ட்டு ரவுண்டு டூ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கொடுப்பாங்க. ஓகேங்களா? நம்ம அதை பார்த்ததுனா தான் ஒரு ஐடியா கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? ஒருவேளை இப்போ ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு டூவில் ஒருத்தர் போயிட்டு அங்கே ஜாயின் பண்ணல அப்படின்னா என்னாகும்? அவர் வந்து தமிழ்நாடோட சீட்டை எடுப்பார். அவருக்கு அங்கே ரவுண்டு ஒன் ஆல் இண்டியா கோட்டா சீட்டுக்கு போகிற விருப்பம் இல்லைன்னா இப்போ என்ன பண்ணியிருப்பார்? அவர் இங்கே கீழே ரெண்டாவதாக வச்சுருக்கிற ஆப்ஷனில் காலேஜ் எடுப்பார். அவருடைய ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் ஒன் சீட்டு வேக்கண்ட்டாக இருக்கும். இதை என்ன பண்ணுவாங்க? எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாவோட ரவுண்டு டூவில் வேகன்சியாக காமிப்பாங்க. இப்போது அந்த வேகன்சி இங்கே ஸ்டேட் கோட்டாவில் இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு அந்த காலேஜ் வந்து ட்ரீம் காலேஜாக இருக்கலாம், இல்லைன்னா அந்த சீட்டு அவருக்கு தேவைப்படுறதா இருக்கும். அப்போது ரவுண்டு டூவில் தமிழ்நாடு ரவுண்டு ஒனில் சீட் எடுத்து வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்க எம்சிசியில் ஆல்ரெடி அப்ளை பண்ண கேண்டிடேட்டு என்ன பண்ணுவார்? இங்கிருந்து அப்கிரேடேஷனுக்கு அப்ளை பண்ணி இங்கிருந்து அங்கே ஜம்ப் ஆவார். அப்போவும் என்னாகும்? தமிழ்நாடுனுடைய வேகன்சி பொசிஷன் உங்களுக்கு ரவுண்டு டூவில் காமிக்கும். கிளியராக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இப்போதைக்கு டென்டேட்டிவ் வேகன்சி லிஸ்ட் அப்படின்னு விட்டுருக்கிறது, இதுவே வந்து எண்டு இல்லை. ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபைனல் லிஸ்ட் அப்படிங்கிறது இல்லை, டென்டேட்டிவ் லிஸ்ட்டு தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு மறுபடியும் ரவுண்டு டூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேகன்சி லிஸ்ட்டு நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போது நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்டிருந்த அடுத்த க்வெஸ்சன் என்னது அப்படின்னா, ரவுண்டு ஒன்றுக்கு நான் சீட் எடுத்துட்டேன், நான் போய் ஜாயின் பண்ணலாமா? ஜாயின் பண்ணால் நான் ரவுண்ட் டூவில் ஜாயின் பண்ணி அதாவது எலிஜிபிளாக ரவுண்ட் டூவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நான் எலிஜிபிளா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து ரெண்டாவது வீடியோவை வச்சுக்கலாம், ஏன்னா இப்போவே கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. அதை வந்து பார்ட் 2 வீடியோவில் இன்றைக்கி போஸ்ட் பண்ணிடுவோம், நீங்கள் அதை பார்த்துக்குங்க. என்னென்ன டவுட் கேட்டிருந்தீங்கிறதையும் சொல்லிடுறேன். நான் ரவுண்ட் ஒனில் ஜாயின் பண்ணிட்டேன், ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்னோடய சீட்டை ரிசைன் பண்ணணுமா? நான் ரவுண்ட் டூக்கு எலிஜிபிளாக நான் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது? இப்போ நான் ரவுண்ட் ஒனில் ஜாயின் பண்ணல, நான் வந்து டைரெக்டாக ரவுண்ட் டூவில் ஜாயின் பண்ணலாமா? ரவுண்ட் டூவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. இது வந்து உங்களுக்கு பார்ட் 2 வீடியோவில் வித்து ப்ரூஃபோட நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்ட் 2 வீடியோ பார்க்குறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய ப்ராஸ்பெக்டஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ராஸ்பெக்டஸில் பேஜ் நம்பர் 27, 28, 29 இந்த 3 பேஜை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த 3 பேஜில் நீங்கள் கேட்ட எல்லா டவுட்டும் அதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்ட் 2 வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பார்ட் 1 பார்த்தவங்க, நீங்கள் டவுட்டு கேட்டவங்க எல்லாருமே பார்ட் 2 வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் பார்ட் 1 பார்த்தவங்க உங்களுக்கான டவுட் எல்லாமே பார்ட் 2 வீடியோவில் இருக்குது, அதனால் பார்ட் 2 வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. திரும்பவும் பார்ட் 2 வீடியோவில் மீட் பண்ணலாம்.